அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செல்வி சமையலில் சுவையான அரிசி போண்டா செஞ்சு காட்ட போகிறேன். இது சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அரிசி மாவு போண்டாவுக்கு 1/4 கிலோ அரிசி, இட்லி அரிசி வந்து ஒரு 3 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாத மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். வெள்ளை உளுந்து வந்து 100 கிராம் ஊற வச்சு 3 மணி நேரம் ஊற வச்சு அலசி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாத எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த பத்தில் மாவு அரைச்சிக்கணும். நம்ம இட்லி மாவு கூட அரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த இட்லி மாவு கொஞ்சம் எடுத்து, அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து போட்டு, கொஞ்சம் உளுத்த மாவு எடுத்து போட்டு கூட நம்ம அரிசி போண்டா செஞ்சுக்கலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தண்ணி அதிகமாக இது ஊற்றக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். அதிகம் தண்ணி ஊற்றக்கூடாது. வெங்காயம் வந்து 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கேன். சீரகம் 1/2 ஸ்பூனு, மிளகு வறு 10 மிளகாளுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 4 மிளகாய் பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலும் கொத்தமல்லி தழையும் பொடி பொடியாக அறுத்து கொஞ்சம் வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு. இது வந்து கொஞ்சம் இட்லி சோடா வச்சுருக்கேன், அப்போ தான் நம்மளுக்கு பொத பொதன்னு வரும். இப்போ வந்து உப்பு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்தக்கூடாது. மாவு இவ்வளோ கட்டி தான் இருக்கணும். தண்ணி சேர்த்தணும்னா அது வந்து எண்ணெய் நிறைய இருக்கும். இப்போ நல்லா கலக்கியாச்சு. இப்போ பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இந்தமாதிரி சின்ன சின்னதாக பண்ணி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்து வெட்டி போடணும். ஓரளவுக்கு நம்ம காஞ்சி போச்சுன்னு போட்டோம்னா பொத பொதன் மேலே வராது, அப்படியே ஒட்டிக்கும் வானல்ல. நாம் திருப்பி விட்டுக்கணும். ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாதே இருக்கும். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. 2 டைம் திருப்பி திருப்பி விட்டுக்கணும். இப்போ சுவையான அரிசி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.